ஜிம் டிவி அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2021 வருடத்துடைய கடைசி நேரத்திலே, கடைசி மணித்துளிகளிலே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். அப்படி வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது கொரோனா ஞாபகம் வருது. நண்பர்கள் அநேகர் மறித்து போனார்கள். உங்களோட கூட பேசுகிற நானும் ஒரு 10 நாள் அப்போல உள்ள சீரியஸாக இருந்தேன். பலர் அழுது போராடி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அருளாலே நான் பிழைத்து கொண்டேன். நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம் சொல்லிட்டு. ஆண்டவர் நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும், நல்லவங்க மேலும் கெட்டவங்க மேலேயும் தினமும் சூரிய வெளிச்சம் வருது, காற்று கிடைக்குது, எல்லாமே இலவசம், ஃப்ரீ. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம், யாரை பிடிக்குதோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேசுவோம். நமக்கு லிஸ்ட் வச்சுருப்போம், பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு. கடவுள் அப்படி இல்லை, அவர் பூரண சர்க்குணர். அப்போ இந்த பூமியில் இறைவன் மனிதனாய் வந்தனுடைய நோக்கம், மனிதனும் இறைவனுடைய குணங்களிலே வளர வேண்டும். கடந்த நாட்கள்லாம் தொடர்ந்து கசப்பை குறித்து நான் சொன்னேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் வருகிறது, 6 அதிகாரத்தில், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. பழைய காலத்து தமிழ், இந்த பைபிளில் சில அந்த காலத்தில் யூஸ் பண்ண வார்த்தை இருக்குது, கிரயனை விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள்ன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். படைத்தான் படைப்பையெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி பழந்தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. அப்போ கடவுள் எதுக்காக மனுஷரை படைத்தான்னு சொன்னால், சிங்கிள் ஆன்சர், ஒன்வர்ட் ஆன்சர், நாம் அனைவரும் நம்மை உண்டாக்கின தெய்வத்திற்குரிய கனத்தை மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், கெட்டுப்போன மனிதனை மீட்க வந்தார், அதற்காக விலை கொடுத்தார். என்ன விலை தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே தியாகமாக தன் உயிரையே கொடுத்தார். பைபிளில் சொல்லியிருக்கு, இயேசு தன் ஜீவனை விட்டார். யாருக்காவது உயிர் போச்சுன்னா டக்குன்னு தலை தொங்கிடும், இயேசு அப்படி சாகலை, தன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அந்த ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஏன்னா அவர் இறைவன் அல்லவா. ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை எனக்கு திரும்பி கொண்டு வரவும் என்னால் முடியும், ஏன்னா அவர் ஜீவாதிபதி, ஜீவன் கொடுக்க வந்தவர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், அசுசிகள் நீங்கள், ஆனால் அசுத்தங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை சுத்தமாக்குங்கன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே பரிசுத்தமாக்குவார். ஆன்மீக அழுக்குகள்னு சொல்லல, மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது, கொலவெறி, விபச்சார வெறி, இச்சையாக பார்க்கறது, அசிங்கமாக பார்க்கறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மந்திரம் வச்சு கெடுக்கிறது, இப்படிப்பட்ட பல ஆவிகள், பல போட்டிகள், எரிச்சல் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, இதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும், இயேசுவேன்னு சொல்லி அந்த நாமத்தை சொல்லுங்கள், கூப்பிடுங்கள். இயேசு மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். வருஷம் முடிய போது அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் என்றென்றும் இருக்கிற நித்தியர், முடிவில்லாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இயேசு விலை கொடுத்து வாங்கிவிட்டார். என்ன விலை கொடுத்தார், தன்னையே தந்தார். எனவே என்ன செய்யணும், உடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு பழைய பாட்டு இருக்குது, நான் அதை எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும்போது சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க, இது சினிமா பாட்டு பாடுறேன்ட்டு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்ன புரியுது உங்களுக்கு, எங்கேயோ சினிமாவில் பாட்டு பாட்டு மாதிரி கேட்குதுல, அல்லது குடிச்சிட்டு அப்படியே ஆடிட்டு வந்த ஓனத்து அப்படி ஒரு பாடுவாங்க, பலர் பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் 11 சித்தர், அதில் கடுவலி சித்தர் எழுதின பாடல் என்று சொல்கிறார்கள். நந்தவனமாகி அழகிய உலகத்தில் ஒரு ஆண்டி, ஆண்டினா உள்ளான மனுஷன், ஆன்மா. 4-6 4-6 4-6 10 எல்லாருக்கும் தெரியும், 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி. இந்த சரீரம் இருக்குல்ல, மண் தோண்டி, உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆண்டி. 10 மாதம் சுமந்து பெற்றால் ஒரு தாய் ஒரு குழந்தை என்று சொல்லி சொல்கிறோம்ல, 10 மாதத்தில் ஒரு குழந்தை வருவது போல இறைவன் மண்ணினாலே பாத்திரத்தை செய்கிறன். பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் மண்ணினாலே முதல் மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டித்தார். அப்போ குயவன் யாரு, படைப்பு கடவுள். இந்த சரீரத்துக்கு பேர் தோண்டி, உள்ளே இருக்கிற ஆள் பேர் ஆண்டி. இப்போ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி
கூத்தாடி போட்டு உடை தாண்டி, அதான் வேதனையான வார்த்தை. அந்த சித்தர் என்ன சொல்ல வர்றாரு, ஏன்பா நல்ல சரீரம்ப்பா, நீ என்ன பண்ணிட்ட, நீ விபச்சாரம் பண்ணி பொய் சொல்லி அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி சரீரத்தை கெடுத்துட்ட, அப்போது இப்படி கெட்டு போனாலும் இன்றைக்கு இயேசு மீண்டும் புதுவாழ்வு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் இயேசுவின் கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்கு நிம்மதி தருவார், சமாதானம் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே புதுவாழ்வு தந்து உங்களை நடத்தும்படிக்காக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம். ஜிம் டிவியை பார்ப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி صلى الله عليه وسلم اما بعد واذا حييتم بتحيه فحيوا باحسن منها என்று இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான். அதாவது நீங்கள் ஒருவருக்கு சலாம் கூறினால் அதற்கு பதில் சலாம் கூறுங்கள் என்று இறைவன் கூறிவிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தையிலே கூறுகிறான், இறைவன் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் என்ன செய்கிறீர்களோ அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறான். இறைவனுடைய திருக்குறானின் வசனங்கள் நிச்சயமாக ஒரு காலம் பொய்யாகாது. ஒரு மனிதன் எந்த நேரத்திலே எந்த நிமிடத்திலே எந்த செயல்களை செய்கிறான் என்பதை இறைவன் கண்காணித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த இறந்த பின்பு அந்த வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை கேட்கப்படும். நீ உலகத்திலே 60 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாய், 60 வருடங்கள் ஒவ்வொரு மணித்துளிகளும் நீ எந்த நேரத்தில் என்ன செய்தாய் என்பது இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாம் இறைவன் முன்பு நிற்கிற பொழுது நாம் வாய் திறந்து பேச மாட்டோம். இந்த லிப் க்ளோஸ் ஆயிரும், கண் பேச ஆரம்பிக்கும், கை பேச ஆரம்பிக்கும், கால் பேச ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது என்று கேட்கிறீர்களா? இதுதான் உண்மை. திருக்குறானில் இறைவன் அதை பதிவு செய்கிறான். உன்னுடைய 2 கால்களும் எந்த இடத்திற்கு சென்றது, நல்ல இடங்களை நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய இடத்திற்கு சென்றதா, அல்லது அநியாயங்களும் அனாச்சாரங்களும் ஒரு மனிதனை சீரழிக்கக்கூடிய கெட்ட இடங்களுக்கு அழைத்து சென்றதா? கால் சொல்லும், என்ன இவன் இந்த இடத்துக்கு கூட்டு போனா, கெட்ட இடங்களுக்கு கூட்டு போனா, நல்ல இடங்களுக்கு கூட்டு போனா? கால் பதிவு செய்யும். இந்த கரங்கள் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டதா? சொல்லும், இந்த கரங்கள் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி இந்த நாளில் இந்த நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. நல்லதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டால் அது இந்த கை பேசும். அதே போன்று சிகரெட், மற்ற மதுபானங்கள், இது போன்ற தவறான இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஹராமான செயல்களை செய்வதற்கு இந்த கரங்கள் பயன்படுத்தப்பட்டதா? அதையும் இந்த கை சொல்லும். இந்த நேரத்தில் இந்த என்ன இவன் பயன்படுத்தி கொண்டான் என்று சொல்லும். கண்ணு தவறான பார்வைகளை பார்ப்பதற்கு பயன்பட்டிருக்கிறதா? அந்த கண்ணு சொல்லும், இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் என்னை இப்படி பயன்படுத்தினான்னு சொல்லும். அதே போல் நல்ல நேரத்திற்காக வேண்டி நல்ல விஷயத்திற்காக வேண்டி இந்த கண்ணுடைய பார்வையை பயன்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் சொல்லும். இறைவன் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான், நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறான். அருமையான நேயர் பெருமக்களை, நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சாராம், 3 மாணவர்களை அழைச்சாராம். 3 மாணவர்களை அழைச்சி 3 கோழிகளை என்ன செஞ்சார், கையில் கொடுத்து யாருக்குமே தெரியாத இடத்துல போய் நீங்கள் அறுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த மாணவர் 3 மாணவர் இடத்துல கொடுத்துருக்கிறார். 3 மாணவர்களும் அந்த கோழியை வாங்கிட்டு போயிட்டான். 2 மாணவர்கள் கோழியை அறுத்து ஆசிரியரிடத்தில், ஆசிரியரே நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே தென்படாத ஒரு சந்தில் வச்சு ஒரு இடத்துல வச்சு நான் அறுத்துட்டு வந்துட்டேன், யாருமே பார்க்கலை, அறுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டான். 3வது ஒரு மாணவன் வந்தான், எப்படி கோழியை வாங்கிட்டு போனானோ அப்படியே உயிரோடு கொண்டு வர்றான். ஆசிரியருக்கு ஆச்சரியம், என்னப்பா அறுக்கலையா, நான் அறுப்பதற்காக வேண்டித்தானே கொடுத்துருக்குறீங்கப்பா, நீ அறுக்கலன்ட்டு கேட்கும்போது அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடத்தில் சொல்வானாம், ஆசிரியரே யாருமே பார்க்காத இடத்துல நீங்கள் அறுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க, அதை செயல்படுத்தலாம். என்னுடைய நண்பர்கள் 2 பேரும் யாருமே பார்க்காத இடமா போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இருந்து அறுத்து கொண்டு வந்துட்டாங்க.
ஆனால் இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் எந்த இடத்தில் என்ன செய்கிறீர்களோ அதையும் நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு திருவசனத்தை நீங்கள் தானே எங்களுக்கு போதித்தீர்கள். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ இறைவன் பார்க்கிறானே, இறைவனுக்கு தெரியாமல் நான் அந்த விஷயத்தை செய்ய முடியுமா? அதனால தான் நான் அறுக்காமல் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னான். ஆசிரியர்கள் போதிக்கக்கூடிய போதனையில்தான் மாணவர்கள் வளர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கு நாம் நற்போதனைகளை போதித்தோம் என்று சொன்னால், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக குழந்தைகள் வாலிபர்கள் அதை பின்பற்றுவார்கள். இறைவன் அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு நிறு வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய அம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய தேவி மகாலட்சுமி. அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி மேலாகிற ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். ஏககாலே படே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யப்படே நித்யம் தனதானிய சமன்விதஹா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஏககாலே படே நித்யம் மகாபாப விநாசனம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்தா நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு வாட்டி நம்ம படித்தோம்னா நம்மளோட எல்லா பாவங்களும் வந்து அழிந்து போகும். ஏககாலே படை நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம்ய படை நித்யம் தனதானிய சமன்விட்டாக. அதாவது நம்ம ரெண்டு வாட்டி படித்தோம்னா நம்ம வந்து பெரிய தன்வானாக ஆயிடுவோம். அதாவது நிறைய செல்வங்களுக்கெல்லாம் அடிபடிய நிறைய செல்வங்கள்லாம் நம்ம வந்து சேர ஆரம்பிச்சிடும். செல்வ செழிப்பாக நம்ம வந்து வாழ்வோம். ஒரு வாட்டி படித்தாலும் பக்தியோடு படித்தாலே போடும் அப்படின்றா சொல்கிறான் இந்த மகாலட்சுமி. அப்படிப்பட்டால் இந்த மகாலட்சுமி நம்ம எப்பயுமே வந்து தொழ வேண்டும். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இதை நீதிக்கலையோர் தலைப்பு குபேரனின் மகன்கள். என்னாருன்னா குபேரனுக்கு வந்து இரண்டு மகன்கள் இருந்தான். அவள் பேர் நலக்கூவரன் மணிக்கிரீவன் அப்படின்னு பேர் ரெண்டு பேருக்கும். இந்த நலக்கூவரன் மணிக்கிரீவன் எப்படி அப்படின்னு கேட்டால், என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால், அவளோட அப்பா தான் வந்து செல்வத்துக்கெல்லாம் அடிபடி. அதனால் அவள் வந்து செல்வத்துக்கெல்லாம் அவளும் அடிபடி தான். ஏன்னா அவள் அப்பாவோட வாரிசுலைவா. அதனால் இவளுக்கு எப்பயுமே ஒரு கர்வம் இருக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பணத்தாசம் இருக்கும். இனிமேட்டு இந்த உலகத்தில் இந்த இது உலகம் மட்டும் கிடையாது, இந்த இது சொர்க்கத்தில் கூட நான் என்ன நினச்சாலும் எல்லாத்தையும் வாங்கிடலாம். வேணால் அந்த இது இந்திரனை கூட நான் விலைக்கு வாங்கிடலாம், பிரம்மாவை கூட விலைக்கு வாங்கிடலாம், விஷ்ணுவை கூட விலைக்கு வாங்கிடலாம், அவ்வளோ காசு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தாசையோடு சுட்டிட்டு இருந்தா இவா ரெண்டு பேரும். இவ்வளோ கர்வம் இருக்கிறவா என்ன பண்ணுறான்னா, இந்த சிவன் இருக்கிற அந்த கைலாய மலையிலேருந்து போகிற அந்த கங்கா இருக்கும், அந்த கங்காவுக்கு ஒரு தடாகம் மாதிரி இருக்கும். தடாகம்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் சின்னதாக. அந்த தடாகத்தில் போயிட்டு அவள் குளிக்கிறாள். யாருமே அங்கேனா யாருமே விடமாட்டார் சிவன் அங்கே. ஏன்னா அங்கே தான் போயிட்டு அவர் தபஸ் செய்வார். அந்த இடம் வழியாக நாராயணன் நாராயண அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்துட்டுருக்கார். நாரதர் வந்துட்டு இருக்கும்போது, ஐயோ இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது தப்பு, சிவன் கோச்சுப்பார், நீங்கள் ஏந்துக்கோங்க அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறார் அந்த நாரதர் அவளை. ஆனால் அவள் என்ன பண்ணுறக்கானா, அவள் அங்கே குளிச்சுட்ருக்கான் அந்த நலக்கூற மணிக்கிரிய வரும். நாங்கள்லாம் ஏந்துக்க மாட்டோம், விட சிவனுக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், இது ஒரு கோடி ஒரு ரெண்டு கோடி எட்டு மூஞ்சில் வீசினா அவர்னா விட்டுருவார் அப்படின்னு பணத்தாசியில் கர்வத்தோடு சொல்கிறா இவா ரெண்டு பேரும். ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு தப்பு, ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் தேவர்களாகவே இருந்தாலும் அந்த மகாதேவன் உங்களை வந்து இவர்களுக்கு சாபம் இட்டார்னா நீங்கள் திருப்பி மனிதர்களாக பிறப்பேள் அப்படின்னு சொல்கிறா. ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு இது அவ்வளோ பயம்னா கிடையாது, நாங்கள் மனிதர்களாக பிறந்தால் எங்கள் அப்பா குபேரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு கிட்டேருந்து நிறைய காசுகள்லாம் வாங்கி திருப்பியும் அவர்கிட்ட சொல்லி மகாவிஷ்ணுக்கிட்ட பேச வச்சு அவள் என்னை திருப்பியும் என் தேவர்களாக்கிடுவா, அதெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படின்னு வந்து தொட்டி அமுச்சு விட்றா. நலக்கூறுன்னு மணிக்கிரீவரம் மகாதேவன் அந்த வழியாக வரார். மகாதேவர் அவளுக்கு வந்து சாபம் இட்றா, இந்த மாதிரியாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க இல்லையே, நான் இந்த கங்காவோட இந்த தடாகத்துக்கு யாருமே வர விட மாட்டேன், உங்களுக்கு பணத்தாசை இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு பணத்தாசை இல்லாமல் எந்த ஒரு உணர்வுகளும் இல்லாமல் ரெண்டு மரமாக போயிட்டு பிறப்பேல் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இந்த மாதிரி சாபம் இட்டதுக்கப்புறம் மேலே இந்த சொர்க்கத்தில் இருந்த அந்த ரெண்டு பேருமே வந்து கீழே இந்த பூமிக்கு வந்து இரண்டு மரங்களாக வந்து பிறக்கிறா. இரண்டு மரங்களாக பிறந்து எங்கே பிறக்கிறா அப்படின்னு கேட்டால் கோகுலத்தில் தான் வந்து பிறக்கிறா. அந்த நேரம் பார்த்து என்ன ஆறுன்னா, கிருஷ்ணன் வந்து திருடி சாப்பிட்டுட்டு இருக்கான் வெண்ணெயை. அங்கே வந்து இது நடந்தது, அதே நேரத்தில் இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே யசோதா அம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, வெண்ணெயா திருடி சாப்பிட்றா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரலில் கட்டி வச்சுட்டா கிருஷ்ணனை. யசோதா அம்மா இல்லாத போது உரலை திருப்பி போட்டு அவர் நடந்து போயிட்டுருக்க தவிர்ந்து போயிட்டுருக்கார். போகும்போது இந்த மரத்தோட ரெண்டு மரத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, அந்த ஸ்பேஸ்க்குள்ள நுழையிறார். இவர் நுழைஞ்சிட்டார், ஏன்னா இவர் சின்ன குழந்தையாக இருக்கனா உரல் நுழைய மாட்டேங்கிறதே. அதனால் அவர் இருக்கிறார் நான் கடைசியில் என்ன ஆறுனா, உரலை ஃபோர்ஸாக இழுத்துனால என்ன ஆறுனா ரெண்டு மரமும் வந்து உடஞ்சி போயிட்டு
அந்த மரத்துக்குள்ளே இருந்த அந்த தேவர்களான நலக்கூவரரும் மணிக்கிரேவரும் வந்து அந்த கிருஷ்ணனை மூணு வாட்டி சுற்றி அவரை வணங்கி, ரொம்ப நன்றி எங்களை விடுதலை செஞ்சுருக்கு, இனிமேட்டு நாங்கள் பணத்தாசையோடு இருக்க மாட்டோம், ரொம்ப பணிவோடு அந்த பகவானையே நாங்கள் ஸ்மரணம் செஞ்சிட்ருப்போம், நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவருடைய இடத்துக்கு போயிட்டான். நம்ம எப்பயுமே ரொம்ப கர்வம் கொள்ளக்கூடாது. நம்மக்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும், நம்மக்கிட்ட என்னதான் பேர் இருந்தாலும், நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அட்டவாலை வந்து இழிவுபட்டக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு பணிவோடு இருக்கணும். இடெல்லாம் அந்த பகவானால் தான் நமக்கு கிடச்சிடு அப்படின்னு ஒரு பணிவோடு இருக்கணும். இந்த நீதி கடையில் நம்ம தெரிந்து கொள்ள இந்த நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம்.